தகுதியான பெருமை மிக்க எங்களுடைய மண்ணிலே இயல் இசை நாடகத்துறைக்கு பெரும்பங்காற்றிய மூன்று கலைஞர்களை இம்முறையும் நாங்கள் கௌரவிக்கின்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த விருதுகளை நீங்கள் தெரிவு செய்கிற போது அல்லது இந்த விருதுக்கான நபர்களை தெரிவு செய்கிற போது இத்தனை எண்ணிக்கை என்கிற ஏதாவது மட்டுப்பாடுகள் இருக்கிறது, அப்படி ஏதாவது கொள்கைகள் இருக்கிறது? உண்மையிலே எங்களுடைய மண்ணிலேயே தரமான கலைஞர்கள் இருக்கிறார். அவர்களை அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு இன்றும் சூப்பர் சிங்கர்லே பாடுபவர் வரை அவருக்கு சுலபமாக தெரியும். யார் யாரெல்லாம் அறிஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பெருந்தகைகளாக? இன்றைய இளைஞர்களுடைய போக்கு என்பது நாங்கள் இளைஞர்களாக இருந்த காலத்தில் இருந்தது போல இல்லை என்பது யதார்த்தம். முத்தமிழ் விழாவிலே நீங்கள் வழங்குகிற இந்த அரச கேசரி விருது என்பது உண்மையில் இதனுடைய பின்னணி என்ன? மிக கவர்ச்சிகரமான பல கலை விடயங்கள் எல்லாம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. பல திசைகளிலே எங்களுடைய கவனங்களை கலைக்கக்கூடிய வணக்கம் உறவுகளே, இன்னும் ஒரு அகலங்க சிறப்பு நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கிறோம். சமகாலத்தை தேடுவது இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதானமான நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கும் நாங்கள் இன்னமுறவுடைய பரப்பு சார்ந்து உரையாடப் போகிறோம். யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய பக்கம் நாங்கள் சென்று வரப்போகிறோம். யாழ்ப்பாண மாநகர சபையினாலே கடந்த வருடத்தில் முத்தமிழ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டிருந்தது. தமிழுக்கு மகுடம் சூட்டக்கூடிய வகையில் கொண்டாடப்பட்டு இருக்கக்கூடிய முத்தமிழ் விழா இந்த ஆண்டும், அதாவது 2023 ஆண்டிலும் இயல் இசை நாடகம் என்று நாங்கள் போற்றுகிற எங்களுடைய தமிழுக்காக முத்தமிழை போற்றி பாடக்கூடிய வகையிலே முத்தமிழ் விழா முன்னெடுக்கப்பட இருக்கிறது. வருகிற சனிக்கிழமை நல்லூரனுடைய துர்காதேவி மணி மண்டபத்திலே இந்த நிகழ்வுகள் நடைபெற காத்திருக்கிறது. இவை தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாடப் போகிறோம். அழைத்து வந்திருக்கிறோம் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய ஆணையாளர் திருவாளர் தானா ஜெயசீலன் அவர்கள், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்று கொண்டு தமிழுக்காக விழா எடுக்கிற போது அது எங்கள் எல்லோருக்கும் கொண்டாட்டமான ஒரு விடயம். அதுவும் இந்த இயல் இசை நாடகம் என்று நாங்கள் கொண்டாடுகிற இந்த முத்தமிழின் வாயிலாக எங்களுடைய செழுமையும் எங்களுடைய இருப்பும் இன்றைக்கும் தீர்மானிக்கப்படுகிறது. இப்படி இருக்க நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த விழாவானது, அதுவும் எங்களுடைய ஐபிசி குழுமத்தினுடைய அனுசரணையோடு எடுக்கப்படுகிறது என்பதும் இன்னும் ஒரு சிறப்பான விடயமாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது இந்த ஏற்பாடுகள் இந்த அளவிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? ஆம், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற மகுடத்தின் கீழே ஐபிசி தமிழினுடைய அனுசரணையோடு யாழ்ப்பாண மாநகர சபை பெருமையுடன் இந்த வருடமும் இந்த முத்தமிழ் விழாவை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். உண்மையிலே எங்களுடைய எல்லைப்பரப்பினுள்ளே தமிழுக்கு தொண்டாற்றுவது, தமிழுக்கு சேவை செய்வது என்பதும் எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே சென்ற ஆண்டு மிகச்சிறப்பாக இந்த முத்தமிழ் விழா முன்னெடுக்கப்பட்டது. அதிலும் ஒரு நாள் முழுவதும் முத்தமிழுக்கு சிறப்பான விழாவாக அதை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோருமே ஆசைப்பட்டோம். அதிலே அரசியல் கட்சி பேதங்களை தாண்டி எல்லோருமே அந்த விடயத்திலே நாங்கள் ஒரு குரலிலே நின்றோம். அதற்கு ஐபிசி தமிழ் பூரணமான ஒத்துழைப்பை சென்ற ஆண்டு எங்களுக்கு வழங்கியது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றும் அதனை நாங்கள் முன்னெடுப்பதற்கு முயற்சி செய்தபோது பெருமனதுடன் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஐபிசி தமிழ் எங்களுக்கு இந்த முறையும் எங்களுக்கு கை வந்திருக்கிறது. எனவே அந்த அவர்களுடைய அந்த அனுசரணையிலே இந்த வருடத்துக்குரிய விழாவை ஆடித்திங்கள் 13 நாள் எதிர்வரும் 29/7/2023 சனிக்கிழமை மாலை 4:30 அளவிலே நல்லூர் ஸ்ரீ துர்காமணி மண்டபத்திலே நாங்கள் பெருவிழாவாக எடுக்க இருக்கின்றோம். உண்மையிலே இன்று இருக்கின்ற காலச்சூழல், இன்று இருக்கின்ற பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இடையறாது ஒரு தொடர்ச்சியாக இந்த விழா மாநகர சபையாலே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கருவின் அடிப்படையிலே இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பூர்த்தியாகி இருக்கிறது. எனவே பெரியோர்கள், தமிழ் ஆர்வலர்கள், அன்பர்கள் எல்லோருமே பெருமளவிலே திரண்டு வந்து இந்த விழா சிறப்பதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே உங்களை மிகவும் பணிவுடன் வேண்டுகொள்கிறேன்.
எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழுக்கு விழா எடுக்கிறப்போ அது எங்கள் எல்லோருக்குமான விழாவாக நாங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியோடு என்னென்ன அரங்குகள் காத்திருக்கிறது? எங்களுடைய வளமை போலவே சென்ற ஆண்டும் நாங்கள் முத்தமிழ் விழாவாகத்தான் இந்த விழாவை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். முத்தமிழ் என்பது நீங்கள் அறிவீர்கள், இயல் இசை நாடகம் கொண்டது. எங்களுடைய தமிழும் இயத்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்ற அந்த எல்லைக்குள்ளே இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் இம்முறையும் நாங்கள் எங்களுடைய இந்த முத்தமிழ் விழாவை, முத்தமிழ் விழாவினுடைய அந்த மூன்று அம்சங்களையும் உள்ளடக்கிய மூன்று அரங்குகளாக, அதாவது இசையரங்கு, இசை நாட்டிய நாடக அரங்கு, இயல் அரங்கு என்று மூன்று அரங்குகளை நாங்கள் இந்த முறையும் ஒழுங்குபடுத்தியிருக்கின்றோம். எனவே தமிழினுடைய முழு பரிமாணத்தையும் உள்ளடக்கியதாக இந்த விழா மிளிரும் என்று நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகின்றோம். அந்த அரங்குகள் தொடர்பாக இன்னும் சற்று விளக்கமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மிக முக்கியமாக இயல் அரங்கு என்றால் அங்கே என்னென்ன நிகழ்ச்சிகள் அரங்கு இருக்கிறது? உண்மையிலே இந்த நிகழ்வுகள் நான் ஏற்கனவே சொன்னது போல மாலை 4:30 அளவிலே ஆரம்பமாக இருக்கின்றன. இந்த மூன்று அரங்குகளும் குறித்த நேரத்திலே நாங்கள் திட்டமிட்டு அதை செய்வதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றோம். இசை அரங்கிலே ஈழநல்லூர் நாத இளவரசன் பிச்சையப்பா ரஜீந்திரன் குழுவினருடைய நாதஸ்வர கச்சேரி நடைபெற இருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு தெரியும், ஈழத்தினுடைய புகழ் பூத்த நாதஸ்வர வித்துவான்கள். இதை தாண்டி நல்லூர் ஆலய உற்சவ காலத்திலே அவர்களுடைய அந்த நாத மலையிலே தான் அந்த உற்சவங்கள் நடந்து வருபவை நீங்கள் அறிவீர்கள். எனவே அவருடைய அந்த நாதஸ்வர கச்சேரியோடு இசையரங்கு நடைபெற இருக்கிறது. இதைத் தொடர்ந்து எங்களுடைய இசை நாட்டிய நாடக அரங்காக, உண்மையிலே முத்தமிழிலே நாடக அரங்கு தான் பிரதானமானது. நாங்கள் இசை நாட்டிய நாடகங்களை ஒருங்கிணைத்ததாக ஏழிசை மிருதங்க நத்தானாலயத்தினுடைய வெந்து தணிந்தது காடு என்ற ஒரு இசை நாட்டிய நாடகம் ஒன்றை நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கின்றோம். திருமதி பாலினி கண்ணதாசன் அவர்களுடைய நெறியாழ்கையிலே எங்களுடைய ஈழத்தினுடைய புகழ்பூத்த நாட்டிய தாரகைகள் அந்த இசை நாடகத்திலே பங்கு பெற்றுகிறார்கள். இது இசை நாட்டிய நாடக அரங்காக மிளிர்கிறது. இதைத் தொடர்ந்து எங்களுடைய இயல் அரங்கிலே ஒரு பட்டிமண்டபம் ஒன்றை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். செஞ்சொற்செல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்களுடைய தலைமையிலே எம்மண்ணில் இன்றைய சூழலில் உயர்கல்வியும் மனிதநேயம் கலாச்சார பண்பாடுகளும் வளர்ச்சி பெற்றுள்ளது, வளர்ச்சி பெறவில்லை என்ற ஒரு சமூகம் சார்ந்த நாங்கள் இந்த தமிழ் விழாவிலே சமூகத்தையும் நோக்கித்தான் நாங்கள் எங்களுடைய இந்த முத்தமிழ் அரங்குகளை நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்ற நோக்கிலே ஒரு பட்டிமன்ற நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இதிலே உங்களுக்கு தெரியும், நாடறிந்த எங்களுடைய ஈழத்தினுடைய பெருமையை இன்று உலகெல்லாம் பறைசாற்றி கொண்டிருக்கின்ற செஞ்சொற்செல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவர்கள் பெருமனதோடு இந்த பட்டிமண்டப நிகழ்விற்கு தலைமை தாங்குகிறார். எனவே இந்த எம்மண்ணில் இன்றைய சூழலில் உயர்கல்வியும் மனிதநேயமும் கலாச்சார பண்பாடுகளும் வளர்ச்சி பெற்றுள்ளது என்ற அணியிலே ஈழத்தினுடைய புகழ்பூத்த பேச்சாளர்களான திரு சானா லலீசன், திரு சானா பாலசண்முகன், திரு தேனா ஹர்ஷன் ஆகியோரும், வளர்ச்சி பெறவில்லை என்ற அணியிலே புகழ்பூத்த பேச்சாளர்களான திரு நானா விஜயசுந்தரம், திரு நானா ஐங்கரன், திரு நானா தானா கருணாகரன் ஆகியோர் தங்களுடைய பேச்சாற்றலை காட்ட இருக்கிறார்கள். எனவே நான் நினைக்கின்றேன், எங்களுடைய இந்த முத்தமிழினுடைய பெருமையை முழுமையாக இசை நாடகம் இயல் என்பவற்றை ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே நாங்கள் ஒரு திரட்டி கொடுப்பதற்காக இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். உண்மையிலே இன்று இருக்கின்ற காலச்சூழல், நேர முகாமைத்துவம் என்ற போன்றவற்றையும் நாங்கள் கருத வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே அவற்றின் அடிப்படையிலே இந்த முத்தமிழ் நிகழ்ச்சிகளையும் நாங்கள் இயல் இசை நாடக அரங்குகளாக ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். ஒழுங்குபடுத்தி இருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டு இருக்கிற போது அந்த இயல் இசை நாடகம் அவற்றினுடைய சுவையை நாங்கள் பருகுவதற்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கும் அது உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய, அதே நேரத்திலே பங்கு பெற்றுவதற்கான அந்த தூண்டுதலை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். யார் யாரெல்லாம் அறிஞர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள் பெருந்தகைகளாக? நாங்கள் எங்களுடைய இளத்திலே புகழ் பூத்த பெரியவர்கள், அறிஞர்கள், கலைஞர்கள் எல்லோருக்குமே நாங்கள் அழைப்புகளை விடுத்திருக்கின்றோம். சென்ற ஆண்டும் பெருமன்னிக்கையான அறிஞர்கள் கலைஞர்கள் ஆர்வலர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த முறையும் அவ்வாறு எங்களுடைய மண்ணிலே இருக்கின்ற பெருங்கலைஞர்கள் அறிஞர்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த நிகழ்வுகளே அவர்களும் கலந்து சிறப்பிப்பார்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மிகச் சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக
அறிஞர்கள் சுவஞர்கள் எல்லோருமாக இணைந்து இந்த விழா சிறக்க வேண்டும் என்கிற அந்த வாழ்த்துக்களையும் நாங்கள் வழங்கிக் கொண்டு மிக முக்கியமான ஒரு வினாவை நான் உங்களிடம் வினவ வேண்டும். இந்த முத்தமிழ் விழாவிலே அரச கேசரி விருது என்பது மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. வாழும் போதே வாழ்த்துவதை அடிப்படையாக கொண்டு இயல் இசை நாடகம் என்று அழைக்கப்படுகிற இந்த முத்தமிழுக்காக சேவையாற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் அவர்களை நாங்கள் போற்றுகிற ஒரு தருணமாக இந்த விருதினை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த முத்தமிழ் விழாவிலே நீங்கள் வழங்குகிற இந்த அரச கேசரி விருது என்பது உண்மையில் இதனுடைய பின்னணி என்ன, இது எதை குறிக்கிறது? இந்த சென்ற ஆண்டு நாங்கள் இந்த விழாவை எடுப்பதற்கு தீர்மானித்த போது எங்களுடைய ஈழத்தினுடைய புகழ் பூத்த இந்த இயல் இசை நாடகத்துக்கு பங்காற்றிய பெரும் கலைஞர்களை கௌரவிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். எல்லோருமாக ஒரு மனதாக நாங்கள் தீர்மானித்தோம். என்றாலும் அந்த கலைஞர்களை தெரிவு செய்வதிலே மாநகர சபை தலையீடு செய்வதில்லை என்று நாங்கள் ஒரு வரையறையை முதலே வகுத்து கொண்டோம். எனவே ஈழத்தினுடைய மூத்த பேராசிரியர், எங்களுடைய பெரும் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பேராசிரியர் சிவலிங்கராஜா ஐயா அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு ஒன்றை அமைத்தோம். அந்த குழுவிலே எங்களுடைய சிறந்த நாடறிந்த பேச்சாளர் திரு சானா லலீசன் அவர்கள், திருமதி வாசஸ்பதி ரஜீந்திரன் அவர்கள், அவர் ஒரு இசையாசிரியராக இருக்கின்றார். அதே போல ஜான்சன் ராஜ்குமார், அவர் நாடகத்துறையிலே ஒரு புகழ் பூத்த விற்பனராக இருக்கின்றார். அதே போல திருமதி நவதர்ஷினி அவர்கள், அவர்களும் நாடகத்துறையிலே மிகவும் வினைத்திறனோடு இயங்குபவர்கள். இவர்களை உள்ளடக்கியதாக ஒரு குழு ஒன்றை நாங்கள் அமைத்து அவர்களிடமே அந்த பொறுப்பை விட்டோம். இந்த விருதை நீங்கள் விருதை தெரிவு செய்யுங்கள், விருதுக்கு ஒரு பேரை வையுங்கள். அதே போல இந்த மூன்று துறைகளிலும் புகழ் போத்த மூத்த கலைஞர்களை நீங்கள் தெரிவு செய்து தாருங்கள் என்று நாங்கள் அவர்களிடமே பொறுப்பை கையளித்தோம். அவர்கள் சென்ற ஆண்டு மிக சிறப்பாக அந்த விருதினுடைய பெயரை தெரிவு செய்தார்கள். விருதுக்குரிய பொருத்தமான கலைஞர்களையும் எங்களுக்கு தெரிவு செய்து வந்தார்கள். அவர்கள் அவர்களுடைய தெரிவிலே பல்வேறு பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டன. ஆனால் ஒரு வரலாற்று தொடர்போடு பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள் ஒரு விடயத்தை முன்வைத்தார். எங்களுடைய ஈழத்து வரலாற்றிலே ஈழத்து அரசர்களுடைய வரலாற்றினுடைய தொடர்ச்சியிலே எங்களுடைய அரச கேசரி அவர்கள் ஒரு புகழ் பூத்த கவிஞராக விளங்கியவர். அவர் வாழ்ந்த பிரதேசம் எங்களுடைய இந்த மாநகர சபையினுடைய எல்லைக்குள்ளே உட்பட்ட பிரதேசம். அவர் தன்னுடைய ரகுவம்சம் என்ற காவியத்தை எங்களுடைய நாயன்மார்கட்டு குளத்திலே அருகிலே இருந்துதான் பாடினார் என்று செய்திகள் குறிப்புகள் இருக்கின்றன. இதை தாண்டி அந்த நாயன்மார்கட்டு பகுதியிலே ஒரு மிக வரலாற்று முக்கியம் வாய்ந்த ஒரு நூலகம் ஒன்று மிக நீண்ட காலத்துக்கு முதல், கிட்டத்தட்ட ஒரு 500 வருடங்களுக்கு முதலே விளங்கியதாக சொல்லுகிறார்கள். சரஸ்வதி மகால் என்ற ஒரு நூலகம் விளங்கியதாக சொல்லுகிறார்கள். எனவே இந்த அரச கேசரிக்கும் எங்களுடைய மாநகர சபைக்கும் இடையே உள்ள தொடர்பு விதந்து போற்றப்பட்டது. அவன் ஒரு ஈழத்தினுடைய ஒரு வரலாற்றிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காவியத்தை படைத்த ஒரு கவிஞன். எனவே அவருடைய பெயரிலே இந்த விருதை கொடுப்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்று அவருடைய தெரிவாக இருந்தது. அதை எல்லோருமே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் அதை ஏற்றுக்கொண்டோம். எனவே அந்த அடிப்படையிலே அந்த அரச விகேசரி விருது இயல் துறையிலே, இசைத்துறையிலே, நாடகத்துறையிலே பெரும்பங்கு ஈழத்திலே பெரும்பங்கா ஆற்றிய பெரியவர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். இதிலே நாங்கள் மாநகர சபையிலே வாழ்கின்ற கலைஞர்கள் என்ற வரையறையை நாங்கள் வைக்கவில்லை. என்றால் மாநகர சபைக்கு ஒரு எல்லை இருந்தாலும் எங்களுடைய மாநகர சபை என்பது வடமாகாணத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு மாநகர சபை. எனவே எங்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறது, எங்களுடைய மாநகர சபைக்கு ஒரு வரலாற்று பெருமை இருக்கிறது. எனவே நாங்கள் அந்த கலைஞர்களை தெரிவு செய்வதிலே ஒரு வரையறைகளை நாங்கள் வைக்கவில்லை. எனவே எங்களுடைய ஈழத்திலே இன்று இருக்கின்ற இயல் இசை நாடகத்துறையிலே மூத்த கலைஞர்களை தெரிவு செய்வோம் என்ற ஒரு செய்தியை அவர்களுக்கு சொன்னோம். அதை அவர்கள் மிக தெளிவாக உள்வாங்கி சென்றவரிடம் மிக புகழ் பூத்த மூவரை தெரிவு செய்திருந்தார்கள். அதே போல இம்முறையும் எங்களுடைய அரசகேசரி விருதுக்காக இயற்றுறையிலே, இசைத்துறையிலே, நாடகத்துறையிலே, ஈழத்திலே புகழ் பூத்த மூவரை அந்த குழு எங்களுக்கு தெரிவு செய்து தந்திருக்கிறது. இதன் அடிப்படையிலே இயல் இசை நாடகத்துறையிலே பெரும் பங்காற்றியவர்களுக்காக மாநகர சபையினுடைய உயர் விருதாக நாங்கள் பிரகடனப்படுத்தி இருக்கின்ற அரசகேசரி விருதிலே இம்முறை இயல் விருதுக்காக நாடறிந்த எழுத்தாளர் கலாபூஷணம் கோகிலா மகேந்திரன் அம்மா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இசைத்துறையிலே
நாடறிந்த நாதஸ்வர வித்வான் கலாபூஷணம் எம் பி பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நாடகத்துறையிலே நாட்டிய நாடகம் போன்ற பல்வேறு துறைகளிலே மிக சிறந்த முறையிலே பங்காற்றிய கலாகீர்த்தி சாந்தினி சிவனேசன் அம்மா அவர்கள் இந்த குழுவாரே தெரிவு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த இம்முறையும் ஒரு தகுதியான பெருமை மிக்க எங்களுடைய மண்ணிலே இயல் இசை நாடகத்துறைக்கு பெரும்பங்காற்றிய மூன்று கலைஞர்களை இம்முறையும் நாங்கள் கௌரவிக்கின்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக மாநகர சபை பெருமைப்படுகிறோம். பெருமைப்படுகிறது. தமிழின் ஊடாக தமிழுக்காக சேவையாற்றி இருக்கக்கூடிய பெரியவர்களை சிறியவர்களுக்கும் அறிமுகப்படுத்தக்கூடிய, அதுவும் இளையவர்களுக்கு கூட அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த பெரும்பணியை நீங்கள் ஆற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு மீளவும் நாங்கள் வாழ்த்துக்களைத்தான் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. இப்படியே இந்த விருதுகளை நீங்கள் தெரிவு செய்கிற போது, அல்லது இந்த விருதுக்கான நபர்களை தெரிவு செய்கிற போது, இத்தனை எண்ணிக்கை என்கிற ஏதாவது மட்டுப்பாடுகள் இருக்கிறது, அப்படி ஏதாவது கொள்கைகள் இருக்கிறது? ஆம், என்னவென்றால் நாங்கள் சென்ற முறையும் ஒருவரை தான் நாங்கள் தெரிவு செய்வோம் என்று யோசித்தோம். ஏனென்றால் உண்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மிக மூத்த, அந்த துறையிலே மிகப்பெரிய சாதனையை நிலைநாட்டிய கலைஞர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்றது தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அந்த அடிப்படையிலே ஒரு இயற்துறையிலே ஒருவர், இசைத்துறையிலே ஒருவர், நாடகத்துறையிலே ஒருவர் என்றதான் நடைமுறையை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். அதைத்தான் இந்த முறையும் பின்பற்றியிருக்கிறோம். பின்பற்றி இருக்கிறீர்கள். நாங்கள் இப்படி உரையாடி கொண்டிருக்கிறப்போ சற்று இந்த நிகழ்ச்சிக்கு அப்பாலே சென்று எங்களுடைய நடைமுறை சார்ந்திருக்கக்கூடிய சில விடயங்களையும் பேசலாம் என்று நினைக்கிறேன். எங்களுடைய தமிழ் நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் இலக்கியம் இவை சார்ந்திருக்கக்கூடிய பயணங்கள் ஊடாக உங்களை போன்றவர்கள், அதுவும் தமிழோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஆற்றி கொண்டிருக்கிறீர்கள். அந்த வழியிலே பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இளைய சமூகத்தை இதன்பால் ஈடுபடுத்துகிற அந்த நிலைமை என்பது எங்களுடைய நிலத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது உங்களுடைய அனுமானத்தினூடாக? நிச்சயமாக இன்றைய இளைஞர்களுடைய போக்கு என்பது நாங்கள் இளைஞர்களாக இருந்த காலத்தில் இருந்தது போல இல்லை என்பது யதார்த்தம். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இன்றைய சூழல், இன்று இருக்கின்ற தொழில்நுட்ப வளர்ச்சி, இல்லாட்டி அவர்களுக்கு பல திசைகள், பல வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே எங்களுடைய பெருமைகளை முழுமையாக அவர்கள் உள்வாங்குவதற்கான வாய்ப்புகள் இன்று குறைந்திருக்கிறதோ என்ற கேள்வி இருக்கிறது. எனவே இவ்வாறான நிகழ்ச்சிகள் ஊடாக இளையவர்களை கவர்ந்தெழுக்க முடியும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகின்றோம். ஏனென்றால் நாங்கள் அவர்களிலே முழுமையாக குறைகளை சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு நாங்கள் சரியான வழிகளை காட்டினால்தான் அவர்கள் அந்த வழியிலே பயணிப்பார்கள். இப்போ நாங்கள் அந்த வழிகளை காட்டாமல் இருப்பதாலே தான் அவர்கள் வேறு வேறு அவர்களுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நோக்கி சொல்வது போல நான் என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது. இப்போ நாங்கள் அவர்களுக்கு சரியான, அதை விட இன்னொன்றை நாங்கள் யோசிக்கிறோம். உண்மையிலே எங்களுடைய மண்ணிலேயே தரமான கலைஞர்கள் இருக்கிறார். அவர்களை அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு இன்றும் சூப்பர் சிங்கர்லே பாடுபவர் வரை அவருக்கு சுலபமாக தெரியும். ஆனால் அதை விட எங்களுடைய ஊரிலேயே, எங்களுடைய பிரதேசத்திலேயே சாதனை நாட்டிய பல கலைஞர்கள் இருக்கிறார். அப்போ அவர்களை நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டியது எங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. என்று அவர்கள் இன்று தேடிச் சென்று அறிமுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இல்லை. அது அவர்கள், அந்த கலைஞர்கள் கூட தாங்களாக சென்று தங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. எனவே நான் நிற்கின்ற நின்று உங்களுடைய ஊடகம் போன்ற ஊடகங்கள் அந்த பெரிய பணியை முன்னெடுக்கிறார்கள். அதில் இன்னும் ஒரு வகையாக இவ்வாறான நிகழ்வுகளிலே, இவ்வாறான எங்களுடைய மண்ணிலே சாதித்தவர்கள் இருக்கிறார்கள் என்றதை எங்களுடைய இளைய தலைமுறைக்கு நாங்கள் காட்டுகின்ற போது அவர்கள் நிச்சயமாக அந்த பெருமைகளை அறிந்து கொள்வதோடு தாங்களும் அதை நோக்கி முன் செல்வதற்காக நிச்சயமாக முயல்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய மண்ணிலே புகழ் பூத்த, சாதனை செய்த கலைஞர்களை நாங்கள் இந்த சமூக, அவர்களை நாங்கள் அடையாளம் காட்டுவதென்றல்ல, அவர்கள் ஏற்கனவே மிக தங்களுடைய பெருமைகளை நிலைநாட்டியவர்கள். ஆனால் இன்றைய உலகத்துக்கு, இன்றைய சமூகத்துக்கு அவர்களை நாங்கள் இந்த பெருமைப்படுத்துவது ஊடாக நாங்களும் பெருமைப்படுவதோடு இந்த இளைய தலைமுறைக்கும் அவர்களுடைய பெருமைகளை பகிர முடியும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் மிகச்சரியாக குறிப்பிட்டீர்கள். நாங்களும் பெருமைப்படுவதோடு இளைய தலைமுறைக்கும் நாங்கள் அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம். இதே நேரத்தில் எங்களுடைய நிலத்திலே எழுந்திருக்கக்கூடிய, அது இலக்கியம் சார்ந்திருக்கக்கூடிய முயற்சிகளாக இருக்கட்டும், கலை சார்ந்திருக்கக்கூடிய பண்பாட்டு விழுமிய கோலங்களாக இருக்கட்டும், இவற்றை சமகாலத்தில் நாங்கள் கட்டி பிடித்து கொள்ள வேண்டிய இந்த தேவை எந்த அளவுக்கு இருக்கிறது? நிச்சயமாக எங்களுடைய அடையாளங்களை பேணுவது தான் இன்று எங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கான ஒரு வழியாக நான் பார்க்கிறேன். இதை அண்மையிலே எங்களுடைய நல்லூர் சங்கிலியன் தோரணவாசல் திறந்து வைக்கப்பட்டதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நான் அதை சொன்னேன்.
நாங்கள் எங்களுடைய அடையாளங்களை, எங்களுடைய தனித்துவங்களை, எங்களுடைய பெருமைகளை நாங்கள் சொல்லுவது தான், எடுத்து சொல்லுவது நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் என்று வேறுமே இல்லை. அதை நாங்கள் பற்றி பிடிப்பது, அதை எடுத்து சொல்வது தான் எங்களுடைய இருப்பை பேணி பாதுகாப்பதற்கான ஒரேயொரு மார்க்கமாக நான் கருதுகிறேன். எனவே நிச்சயமாக எங்களுடைய தனித்துவங்களை, எங்களுடைய பெருமைகளை, எங்களுடைய கலைகளை, எங்களுடைய தனி அடையாளங்களை நாங்கள் நிச்சயமாக பற்றி பிடிக்க வேண்டும். அதை நாங்களே முன்வைக்க வேண்டும். ஏனென்றால் இன்று மிக கவர்ச்சிகரமான பல கலை விடயங்கள் எல்லாம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. பல திசைகளிலே எங்களுடைய கவனங்களை கலைக்கக்கூடிய விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே எங்களுடைய தனித்துவங்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், அவற்றை பற்றி பிடிக்க வேண்டும், அவற்றை பின்பற்ற வேண்டும் என்ற செய்தியை இறுக்கி சொல்ல வேண்டும், அதை உரத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு வேணவா எங்களிடம் இருக்கிறது. அதை நாங்கள் சென்ற வருடமும் நிரூபித்தோம், இந்த வருடமும் நாங்கள் அதை முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தமிழ் என்பது எங்களுக்கான வாழ்வை கற்றுத் தருவது, எங்களுடைய அடையாளங்கள் என்பது எங்களை நிலைநிறுத்துவது. இப்படி இருக்கிற போது இங்கு இருக்கக்கூடிய சமகாலத்தில் நாங்கள் எங்களுடைய சமூகத்தில், அது பெற்றவர்களாக இருக்கட்டும் அல்லது சமூக நிறுவனங்களாக இருக்கட்டும், தங்களுடைய இந்த பணிகளை எந்த அளவுக்கு முன்னின்று செயல்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை இன்றைக்கு காணப்படுகிறது. ஆம், நிச்சயமாக இன்று இவ்வாறான விடயங்களிலே கூட கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். உண்மையிலே இன்று இந்த எங்களுடைய அடையாளங்கள், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய கலை முயற்சிகள் என்பவற்றை நாங்கள் வலுவாக முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இன்று பல நிறுவனங்கள் அவற்றை செய்கின்றன, நான் மறக்கவில்லை. நிச்சயமாக பல ஊடகங்கள் செய்கின்றன, பல திணைக்களங்கள் செய்கின்றன. உண்மையிலே அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் மாநகர சபையும் இந்த முயற்சி எடுத்தோம். ஏனென்றால் மாநகர சபைக்கு இருக்கின்ற மேண்டேட்னு சொல்வார்களே, அவர்களுக்குரிய அந்த பணி கூற்று என்பது வேறு தான். நாங்கள் செய்கின்ற வேலை திட்டங்களுடைய அடிப்படை வேறு தான். ஆனால் எங்களுடைய எல்லை பரப்பினுள்ளே எங்களுடைய தனித்துவங்கள், எங்களுடைய அடையாளங்களை பேண வேண்டியதும் எங்களுடைய ஒரு பொறுப்பு என்பதை நாங்கள் உணர்கிறோம். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய நிர்வாக எல்லைக்கு கீழே எங்களுடைய நூலகம் போன்றவை எல்லாம் இருக்கின்றன. எனவே அவை இந்த சமூகத்துக்கு கொடுக்கின்ற பலன்கள், இல்லாட்டி அந்த அவைக்கு கொடுக்கின்ற அடையாளம் என்பது உங்களுக்கு தெரியும். எங்களுடைய யாழ் பொதுசன நூலகத்தினுடைய பிரபலம் அல்லது அதனுடைய வகிப்பாகம், எங்களுடைய தமிழர்களுடைய வரலாற்றிலே அந்த நூலகத்தினுடைய வகிப்பாகம் அல்லது அந்த நூலகம் எரிக்கப்பட்ட போது இந்த தமிழ் சமூகம் எவ்வாறு மிகப்பெரிய அதிர்ச்சியை, உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்கள் எவ்வாறு அறிந்தார்கள் என்பதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையோடு பின்னிப்பிணைந்தவர்களுடையமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாங்களும் எங்களுடைய பணிக்கூட்டல் அல்லது எங்களுடைய வேலை நோக்கு வேறாக இருந்தாலும் இந்த அடையாளங்களை பேண வேண்டும், அவற்றை முன்னெடுக்க வேண்டும், அவற்றை இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு வேணவா எங்களிடம் இருக்கிறது. அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த முத்தகவுலாகவும் அமைகிறது. முத்தாய்ப்பாக நான் ஏன் இந்த வினாவை உங்களிடம் வினவினேன் என்றால், ஒரு சமூக நிறுவனமா அல்லது ஏனைய நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று பணிக்கூற்றுக்கு அப்பா சென்று சில கடமைகளையும் சில சேவைகளையும் ஆற்ற வேண்டிய அந்த தேவை இருக்கிறது. அதையும் நீங்கள் ஆற்றுகிறீர்கள் என்கிற அந்த நம்பிக்கையோடு மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இங்கே வருகை தந்து இன்றைக்கு நாங்கள் இந்த முத்தமிழ் விழா சார்ந்திருக்கக்கூடிய உடைய பரப்புகளோடு உரையாடி, அப்படி அவற்றினுடைய அந்த நிலைத்திருப்பு சார்ந்திருக்கக்கூடிய இன்றைக்கு நாங்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் கடமைகள் சார்ந்த பல விடயங்களை பற்றி பேசியிருக்கிறோம். மிக்க நன்றி. நன்றி. உண்மையிலே இந்த ஒரு வாய்ப்பை தந்ததற்காக முதல்கண் ஐபிசி தமிழுக்கு என்னுடைய யாழ் மாநகர சபையின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் எங்களுடைய மாநகர சபையினுடைய இலக்கு என்பது இந்த மாநகரத்தினுடைய பெருமைகளை கட்டிக்காக்க வேண்டும், அதனுடைய நலன்களை சிறப்பாக மேம்படுத்த வேண்டும், அதனுடைய உள்ளக கட்டமைப்புகளை இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும். உலகத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு நகரத்திலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஒரு தாயகமாக எங்களுடைய யாழ் மாவட்டம் இருக்கிறது, அதிலும் யாழ் நகர் இருக்கின்றது. எனவே அதனுடைய பெருமையை எல்லா வழியிலும் முன்னேற்ற வேண்டும் என்பதிலே நாங்கள் இடையறாது உழைத்து கொண்டிருக்கின்றோம். குறைகள் இருக்கின்றன, சில குறைகள் இருக்கின்றன தான், ஆனால் அவற்றை தாண்டி இந்த மாநகரத்தினுடைய பெருமையை எல்லா வழியிலும் உயர்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இது அரசியல் கடந்து, அதாவது அரசியல் பேதங்கள், கருத்து பேதங்களை தவிர்த்து நாங்கள் நிச்சயமாக இந்த மாநகரத்தினுடைய பெருமையை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்னும் பொழுது நிச்சயமாக இந்த மண்ணினுடைய தனித்துவமாக இருக்கின்ற எங்களுடைய மொழியினுடைய பெருமையை நாங்கள் காக்கத்தான் வேண்டும்.
எனவே அந்த ஒரு நோக்கத்திலே தான் நாங்கள் இந்த விழாவை சென்ற வருடம் முன்னெடுத்தோம், அதை இந்த வருடம் முன்னெடுக்கின்றோம். இது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கின்றோம். அதற்கு ஐபிசி தமிழ் எங்களுக்கு தொடர்ந்து இந்த தன்னுடைய அனுசரணையை வழங்குவதாக உறுதியளித்திருப்பது என்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகின்ற செய்தி. இந்த வருடம் எங்களுடைய இந்த முத்தமிழ் விழாவிலே நாங்கள் எங்களுடைய வடமாகாண ஆளுநர் அவர்களை பிரதம விருந்தினராக நாங்கள் அழைத்திருக்கின்றோம். என்றால் இந்த விழா வெறுமனே மாநகர சபையில் உள்ள விழா அல்ல, இதை தாண்டி இந்த மாகாணத்தினுடைய ஒரு பெருமையையும் இந்த தமிழுடைய பெருமையையும் நாங்கள் சொல்லுகின்ற விழாவாக நாங்கள் கௌரவ ஆளுநர் அவர்களை அழைத்திருக்கின்றோம். அதே போல் சிறப்பு விருந்தினர்களாக எங்களுடைய ஐபிசி குழுமத்தினுடைய தலைவர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திருக்கான பாஸ்கரன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். எங்களுடைய உள்ளூராட்சி ஆணையாளர் திரு பிரணவநாதன் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். எனவே இந்த நிகழ்வு ஒரு மிக முக்கியமாக நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய மாநகர சபையின் ஊடாக எடுக்கின்ற இந்த முத்தமிழ் விழா என்பது ஒரு எங்களுடைய மாநகரத்தினுடைய பெருமையை அடுத்த நிலைக்கு கொண்டு வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது தொடர வேண்டும், இதற்கு எல்லாரும் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே பணிவோடு வேண்டுகோள் விடுக்கின்றேன். குறிப்பாக சென்ற ஆண்டு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் புலம்பெயர்ந்த நாடுகளிலே மிகுந்த வரவேற்பை பெற்றதாக நாங்கள் அறிந்தோம். இந்த ஐபிசி தமிழினுடைய நேரலைகள் ஊடாக அவர்களுடைய ஒளிபரப்புகள் ஊடாக புலம்பெயர்ந்த நாடுகளிலே மிகுந்த வரவேற்பை பெற்றதை நாங்கள் அறிந்தோம். இம்முறையும் அதே போல் புலம்பெயர்ந்து இருக்கின்ற அன்பர்கள் எங்களுடைய மக்கள் இந்த மண்ணிலே வாழுகின்ற கலைஞர்கள் பெரியவர்கள் எல்லோரும் இந்த முன்னெடுப்புக்கு உறுதுணை வழங்கி எங்களுடைய எதிர்வரும் 29/7/2023 சனிக்கிழமை நெல்லை துர்காமணி மண்டபத்தில் நடக்கின்ற எங்களுடைய முத்தமிழ் விழா சிறப்பதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று உங்கள் அனைவருடைய பாதம் பணிந்து வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். அகலங்கு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். அகலங்கு நிகழ்ச்சியில் இன்றைக்கு வருகிற சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட இருக்கிற முத்தமிழ் விழா சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு விடியப்பரப்புகள் சார்ந்து நாங்கள் உரையாடியிருந்தோம். இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் இது வடமாகாணத்துக்கான ஒரு அடையாளம் என்று கூட நாங்கள் எடுக்கலாம். அது மட்டுமன்றி எங்களுடைய மாவட்டங்களிலே எங்களுடைய மாகாணங்களில் இருக்கக்கூடிய இப்படியான விழாக்கள் வழியாக எங்களுடைய அடையாளங்களை சந்ததிகள் கடந்தும் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு தேவை எங்களுடைய கைகளில் இருக்கிறது. இதேபோன்று சமகாலத்துக்கு தேவையான இன்னும் ஒரு விடியப்பரப்போடும் அது சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையோடும் சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம் உறவுகளே.